தடம் பதித்து நடக்கணும். எங்க பிறந்தான், எங்க வாழ்ந்தான், எப்படி செத்தான் என்று எவனும் சொல்லக்கூடாது. புகழ்பரம், புகழ் பெற்றவன் வரிசையை பார். என் பாட்டன் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி செத்துட்டான். யாரு? ராவண பெரும்பாட்டன். அவன் நினைச்சிருக்க மாட்டான் ஒரு பேரன் பரமக்குடியிலிருந்து சிவகங்கையிலிருந்து கிளம்பி வருவான். இன்னைக்கு இந்த ஓரத்துல பூந்தமல்லியில ஒரு ஓரத்துல வச்சிருக்க நினைக்காத, உலக புறம் போறான். யாரு? என் போறான். எங்கெங்க ராமன் இருக்கானோ அங்கெல்லாம் என் பாட்டன் போறான். எங்கெங்க பிள்ளையா இருக்காரோ அங்கெல்லாம் என் பாட்டன் முருகன் போறான். எங்கெங்க பாரத மாதா இருக்காளோ அங்கெல்லாம் எங்க ஆத்தா தமிழ் தாய் போறான். அங்கெல்லாம் போறான். எங்கெங்க பைபிள் பகவத்துக்கு குரான் இருக்கிறதோ அங்கெல்லாம் என் பாட்டன் எனக்கு தந்த திருக்குறள் போகும், போக வைப்போம். அதான் முக்கியம். பாரு கிழமை எப்படி நிக்கிறான் பாரு. பண்டை தமிழ் மூதாதை, மான தமிழ் மலவன், வீர பெரும்பாட்டன், ராவண பெருந்தாய், அடா சோரட்டி கொண்டு போட. அதே மாதிரிதான் தலைநீள குறிஞ்சி தந்த தலைமகன் தமிழ் இறையோன், முப்பாட்டன் முத்தமிழ் முருகன், புகழ் போற்றி போற்றி என்று அறிவு கரசி அருமை மூதாட்டி எங்கள் அப்பத்தா அவை பெரும்பாட்டி, புகழ் போற்றி போற்றி என்று ஆடுறா. மரம் வீழ்த்தி அறம் என்ற வான மரத்தி கண்ணகி பெரும்பாட்டி, புகழ் போற்றி போற்றி அடிச்சு கொண்டு வருது. இதான்டா மானத்தமிழன் எழுச்சி வருவது. எனக்காக வாழ்ந்தவனை, எனக்காக இறந்தவனை மறந்தவன் வாழ்ந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லை. அதனாலதான் வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது. புரட்சியாளர் லெனின். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ். இது எங்கள் தலைவன் பிரபாகரன். எனவே அன்பிற்குரியவர்களே, வரலாற்றை வாசித்து நேசித்து எமது முன்னோர்கள் செய்த பிழையை களைந்து எமது பெரும் தமிழர்கள் எமக்கு காட்டிய நல்வழியில் நடப்பதுதான் தமிழ் தேசிய எழுச்சிக்கு மீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். நான் எங்கு வாழ்ந்தேன், எங்கு வீழ்ந்தேன் என்பதை அறிந்து கொள்ளாமல் ஒரு இனம் தெளிவு பெற முடியாது, வாழ முடியாது.